ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆணைக்கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, பயன்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த செடி தான் ஆணைக்கற்றாழை. ஆணைக்கற்றாழைங்கிறது ஒரு கற்றாழை இனத்தை சேர்ந்த ஒரு செடி தான். கற்றாழையிலே நிறையா வகை இருக்குது. பாம்பு கற்றாழை, சோற்று கற்றாழை, மருள் கற்றாழை, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒன்று தான் இந்த ஆணைக்கற்றாழை. இதுக்கும் நிறையா பேர் இருக்குது. கிராமத்து சைடில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. சில பேர் நீலக்கற்றாழைன்னு சொல்லுவாங்க, ரயில் கற்றாழை, ஆணைக்கற்றாழை, யானை கற்றாழை, இப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேரில் இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த செடி தான். இதுக்கு இங்கிலீஷில் அகவே பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சேனலில் அகவே பிளான்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கு தரேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த செடி எப்படி இந்த செடியை வளர்க்கணும்னு ஃபுல் வீடியோ அதில் இருக்குது. பார்க்குறதுக்கு கற்றாழை செடியை மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா கற்றாழை செடியோட கொஞ்சம் இந்த செடி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம கற்றாழையெல்லாம் தொடப்ப சைடில் தான் முள் இருக்கும். பார்க்குறப்போ லைட்டாக தான் அந்த முள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த செடியோட மேலே தான் முள் இருக்கும். நுனியில் முள் இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த முள் ரொம்ப எப்படி குண்டூசி மனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட முள் இருக்கும். வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. ஒரு சின்ன இடம் இருந்தாவே அந்த இடத்துல வச்சுட்டா அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது அப்படியே வளரும். ஒரு சின்ன தொட்டியில் வச்சு எதில் வச்சு வேணாலும் நம்ம வளர்க்கலாம். நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம். நம்ம கொஞ்ச நாள் தண்ணியே ஊற்றாமல் இருந்துட்டாலும் இந்த செடி அவ்வளோ சீக்கிரமாகலாம் வீணாக போகாது. இந்த செடி நான் வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு, ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இந்த ஷேப்பே வரும். அது வரை ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். கற்றாழை எப்படி பக்கத்தில் பக்கத்தில் அடுத்தடுத்த செடியெல்லாம் உருவாக்குதோ அதே மாதிரி தான் இந்த செடியும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இதுலேருந்து பக்கத்தில் கிளையெல்லாம் வர ஆரம்பிக்கும். பக்கத்தில் குட்டி குட்டியாக செடி நிறையா வந்துடும். அடுத்தது இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால இந்த செடியோட பயன்களை நம்ம பார்க்கலாம். இந்த செடியை எதுக்கு முக்கியமாக வளர்க்குறாங்கன்னா, வறட்சியான பல நிறைய இடத்துல இந்த செடியை பயிரிட்டிருக்காங்க. எதுக்குன்னா, இதில் இருக்க நாருக்காக தான். இந்த செடியிலேருந்து ஒரு மாதிரியான ஒரு நார் எடுப்பாங்க, அதுக்காக தான் இந்த செடியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியோட அடியில் கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு அதிக மருத்துவ பயன்கள் கொண்டது. நீங்கள் கிராமத்து சைட்லாம் பார்க்குறப்போ இந்த கற்றாழை கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இது இப்போ வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. கொஞ்ச நாள்லேயே தான் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இதை நான் நர்சரியிலேருந்து தான் இந்த செடியை வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி 50 ரூபான்னு நான் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன். ஒரு செடி நல்லா வளர்ந்துருக்கு, ஒரு செடி இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு அலங்கார செடின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துலலாம் போகக்குள்ள முக்கியமாக இந்த செடியை வச்சுருப்பாங்க. அலங்காரத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டும் கூட. எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி, ஈஸியாகவும் வளரக்கூடிய ஒரு செடி. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் செடி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை வளர்க்கலாம். நர்சரியில் இந்த மாதிரி செடியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான செடிலாம் இருக்குது. சைடில் நுனியில் எல்லோ கலர் வர மாதிரி இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செடி நிறையா இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி நம்ம வளர்க்கலாம். ஒரு சின்ன பாக்ஸில் வச்சாவே அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்க்குறப்போ, எல்லா சாயல்லையும் நல்லா வளரக்கூடிய ஒரு செடியில் இந்த செடியும் ஒன்று. கண்டிப்பாக இந்த செடியை உங்கள் வீட்டில் வாங்கி வளர்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.